ஹலோ வால், வெல்கம் பேக் டு சேனல் ஜோப் சரி தமிழா. தமிழகத்தில் குரூப் சி பதவிகள் அறிவிப்பு பண்ணியிருக்காங்க. நீங்கள் டென்த்து மட்டும் பாஸ் பண்ணியிருக்கீங்க போதுங்க, அதுக்கு மேலே என்ன படிச்சிருந்தாலும் ஓகே தான். என்ன பதவி அப்படின்னா எம்டிஎஸ், அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. நிரந்தரமான மத்திய அரசு வேலைவாய்ப்பு. உங்களுக்கு தேர்வுக்கான இடம் பணியிடம் தமிழ்நாடு தான். ஆரம்ப சம்பளமே கிட்டத்தட்ட 25,000 இருக்கும். எல்லா மாவட்டத்திலேருந்துமே இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். வர மார்ச் 30 லாஸ்ட் டேட்டுங்க. தமிழக மக்கள் எந்தெந்த வேலைவாய்ப்புக்கெல்லாம் அப்ளை பண்ணலாமோ எல்லாத்தையுமே நான் வீடியோ மூலமா தெரியப்படுத்திடுவேன். அதனால தான் சொல்கிறேன், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல்லை ப்ரெஸ் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அது உங்களுக்கு 1 or 2 seconds ஆகலாம், பட் அது எனக்கு ரொம்பவே பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, கமிங் பேக் டு த நோட்டிஃபிகேஷன், வீடியோவை முழுவதும் பார்த்துருங்க. பணி எப்படி இருக்கும், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ், அதாவது டிஎஸ்எஸ்சி காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது பொறுத்தவரையும் ஒரு நிரந்தர மத்திய அரசு நிறுவனங்க. ஸோ 9 மார்ச் முதல் மார்ச் 30 வரையும் உங்களுக்கு டைம். இதற்கு நீங்கள் ஆஃப்லைனில் அப்ளை பண்ணணும், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் இவங்க அட்ரஸ்க்கு போஸ்ட் மூலமா சென்ட் பண்ணணும். குரூப் சி பதவி வந்து அறிவிப்பு வெளியாகிருக்கு. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிறதான் பதவியின் பெயர். மொத்தமாக 6 வேகன்சி இருக்குதுங்க. அதில் பொது பிரிவினருக்கு 3 வேகன்சி, பிசி எம்பிசி டிஎன்சி பிசிஎம்னா நீங்கள் ஓபிசியில் இருந்தீங்க உங்களுக்கு 1 வேகன்சி, எஸ்சிக்கு 1, எஸ்டிக்கு 1, இடபிள்யூஎஸ்க்கு வேகன்சிஸ் எதுவும் இல்லை. பட் நீங்கள் இடபிள்யூஎஸ் அப்ளை பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த யூஆரில் இருக்கிற வேகன்சிஸ் கூட நீங்கள் போட்டி போட்டுக்கலாம். வயது பாருங்கள், 18 to 25 வரை உள்ளவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. 18 to 25 அப்படிங்கிறது பொது பிரிவினருக்கு தான். நீங்கள் ஓபிசி அப்படின்னா 28 வரை அப்ளை பண்ணிக்கலாம். எஸ்சி எஸ்டி அப்படின்னா 30 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த நோட்டிஃபிகேஷனோட க்ரூஷியல் டேட் என்ன அப்படின்னா லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன், தட் இஸ் 30th March. இது என்ன ப்ரோ க்ரூஷியல் டேட் அப்படின்னா, இந்த நோட்டிஃபிகேஷன் கிடையாது, எல்லா நோட்டிஃபிகேஷனுமே அந்த க்ரூஷியல் டேட் இருக்கும். பட் அதை நம்ம நோட் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறதான் முக்கியம். இந்த க்ரூஷியல் டேட், இந்த 30 மார்ச்க்குள்ளே இவங்க கேட்குற குவாலிஃபிகேஷனை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஏஜ் லிமிட் கரெக்டாக உங்களுக்கு செட் ஆகணும். இவங்க கேட்குற சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே இதற்குள்ளே நீங்கள் எடுத்துருக்கணும். இதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட். ஓகே, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன, எம்டிஎஸ் அப்படிங்கிற பதவி தெரிஞ்சிருச்சு. மெட்ரிகுலேஷன் பாஸ் பண்ணியிருக்கணும், ஐ மீன் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். மெட்ரிகுலேஷன் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களே அப்படின்னா மெட்ரிகுலேஷன் தானா, சிபிஎஸ்சி ஸ்டேட் போர்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. எல்லாருமே எலிஜிபிள் தான். மெட்ரிகுலேஷன்னா இந்த இடத்துல 10th அப்படிங்கிறத அவங்க மீன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த எம்டிஎஸ் வேலை என்னென்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென்த்து பாஸ் பண்ணவங்களுக்கு என்ன வேலையோ அது மாதிரி வேலை தான் கொடுத்துருக்காங்க. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், பல வேலைகளை பார்க்கக்கூடிய ஒரு அசிஸ்டண்ட், அந்த மாதிரி வேலை தான். ஸோ இதில் அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், நேச்சர் ஆஃப் டியூட்டிஸை பொறுத்தவரையும் க்ளீன் பண்ணுற மாதிரி, ஸ்வீப் பண்ணுற மாதிரி, லோடு அன்லோடு, அப்புறம் கூட்ஸ் எல்லாம் ஷிஃப்ட் பண்ணுற மாதிரி, கார்டனிங் அதாவது இந்த செடிங்களுக்கெல்லாம் தண்ணி ஊற்றுற மாதிரி, க்ளீன் பண்ணுற மாதிரி, பெருக்கிறது, இந்த மாதிரி வாட்ச்மேன், எல்லா வேலையும் பார்க்கக்கூடிய ஒரு ஹால் அப்படிங்கிறத அவங்க கிளியராக மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப படித்தவங்க டிப்ளமோ பிபிடி அவங்களாம் இதற்கு அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஜாபோட நேச்சர் இது தான். 10th மட்டும் பாஸ் பண்ணியிருக்கீங்க, கவர்மெண்ட் ஜாப்க்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஐ மீன் உங்களுக்கு ஜாப் நேச்சர் வில்லிங்காக இருந்தால் மட்டும். ஓகே, அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபாலோவிங் டாக்குமெண்ட்ஸ் சுட் பி அட்டாச்ட் வித் த அப்ளிகேஷன் ஃபார்ம், அதாவது அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துடணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சிடணும். ஓகே, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் உங்களோட ஃபோட்டோவையும் நீங்கள் வந்து ஒட்டிடணும். உதாரணத்துக்கு இதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம், இந்த இடத்துல உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை நீங்கள் ஒட்டிடணும். அந்த ஃபோட்டோ ஒட்டுறீங்கள, அந்த ஃபோட்டோக்கு பின்னாடி உங்களோட சைனை நீங்கள் போட்டு அந்த ஃபோட்டோவை தான் ஒட்டணும். ப்ளஸ் மேலே இதில் பாதி பேப்பர்லையும் பாதி ஃபோட்டோலையும் வர மாதிரி உங்களோட சைனையுமே இந்த மாதிரி நீங்கள் போட்டுடணும். அதை தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து இப்போ ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோவாக இருக்கணும் 3 மாதத்துக்குள்ளே, ப்ளஸ் வந்து செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணியிருக்கணும், சைன் போட்டிருக்கணும் ஃபோட்டோ பின்னாடியும் ஃபோட்டோ மேலேயும் அப்படின்ட்டு. அடுத்து பாருங்கள், அக்னாலேஜ்மெண்ட் கார்டுலேயுமே நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோஸை ஒட்டணும், அதுலேயுமே நீங்கள் வந்து சைன் பண்ணியிருக்கணும். அக்னாலேஜ்மெண்ட் கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இதிலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 1 to 6 வரையும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். 1st serial number to 6th serial number வரையும் தான் நம்ம ஃபில் பண்ணணும். மீதி 7, 8, 9, 10 அவங்க ஆஃபீஸில் ஃபில் பண்ணிப்பாங்க. இது வந்து 2 காப்பி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா டூப்ளிகேட் காப்பி அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும்,
கேண்டிடேட் காப்பி அப்படின்னு சொல்லி ரெண்டு ஒன்று இருக்கும், ரெண்டு இருக்கும். இந்த பேப்பர் அப்படியே இந்த பேப்பர் அப்படியே ப்ரிண்ட் அவுட் எடுத்து இதில் வந்து இந்த ஆறுத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணி இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ பின்னாடி சைன், இதுக்கு மேலே அப்படி சைன் போட்டு ஃபோட்டோவே நீங்கள் இதுலேயுமே ஒட்டணும், இதுலேயுமே ஒட்டணும், ரெண்டுத்தையுமே நீங்கள் அவங்களுக்கு அனுப்பி விட்டுறணும். இந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டில் இங்கே ஒட்டுற ஃபோட்டோ, இங்கே ஒட்டுற ஃபோட்டோ, இதே ஃபோட்டோ தான் அப்ளிகேஷன்லேயுமே நீங்கள் அப்ளிகேஷனில் பேஸ் பண்ணுறோம்ல அந்த ஃபோட்டோவும் அதுவாக தான் இருக்கணும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிடணும், அப்ளிகேஷனில் ஃபோட்டோ ஒட்டிடணும், அக்னாலேஜ்மெண்ட் கார்ட்ஸ் இருக்கும், ரெண்டு இருக்கும், ரெண்டு காப்பி, அதையுமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும் ஒன்றுலேருந்து ஆறு வரையும், அதுலேயுமே ஃபோட்டோஸை ஒட்டிடணும். ஓகே, அடுத்து செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ் ஆஃப் ஆதார் கார்டு, டென்த்து மார்க் ஷீட்டு, இதோட செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸ், அது ஒன்றும் இல்லை, ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு, டென்த்து மார்க் ஷீட்டு அப்புறம் ஆதார் கார்டு அனுப்பணும். எல்லா டாக்குமெண்ட்ஸுமே வந்து ஜெராக்ஸ் தான், எக்காரணத்துக்கு ஒன்றும் ஒரிஜினலை அனுப்பி விட்டுறக்கூடாது. அடுத்து செல்ஃப் அட்ரெஸ்டு என்வலப் ஒன்று நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டாக அவங்களுக்கு வச்சு அனுப்பணும். இதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்ரெஸ்டு என்வலப், அதாவது ஒரு ஆஃபீஸ் கவர் வாங்கிக்கோங்க, டூ அட்ரஸில் உங்களோட டீட்டெயில்டு அட்ரஸ் வித் ஃபோன் நம்பரோட எழுதிருங்க, 26 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் வந்து நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் ஒட்டி வாங்கி இதில் ஒட்டிடுங்க. இந்த எம்டி கவரையுமே நீங்கள் ஒரு அட்டாச்மெண்ட்டாக, அதாவது ஜெராக்ஸ்லாம் வைக்கணும்ல, ஜெராக்ஸ்க்கு பின்னாடி இந்த கவரையும் நீங்கள் அவங்களுக்கு வச்சு அனுப்பணும். அதான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செல்ஃப் அட்ரெஸ்டு என்வலப் வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும்னு. எதுக்கு இந்த என்வலப்பு? இந்த என்வலப்புக்குள்ளே அவங்க ஹால் டிக்கெட்டை சென்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்பிவிடுவாங்க, அதற்காக இதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த அப்ளிகேஷன் ஃபார்மு, சர்டிஃபிகேட்ஸு, இந்த செல்ஃப் அட்ரெஸ்டு என்வலப்பு, இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய கவருக்குள்ளே வச்சு நீங்கள் அவங்களுக்கு அனுப்பணும். எந்த அட்ரஸ் அப்படின்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், த கமாண்டன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் ஸ்டாஃப் காலேஜ் வில்லிங் நீலகிரி 643231 தமிழ்நாடு. இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஆர்டினரி போஸ்ட் மூலமா நீங்கள் அனுப்பிடுங்க. ஓகே, அதே மாதிரி கவருக்கு மேலே அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் ஆஃபீஸ் அண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதாவது ஒன்றும் இல்லைங்க, ஃபில் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனு, அப்புறம் நான் சொன்ன சர்டிஃபிகேட்ஸோட ஜெராக்ஸு, அப்புறம் நான் முன்னாடி ஒரு என்வலப் காட்டினேன்ல அந்த என்வலப்பு, அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒரு பெரிய கவருக்குள்ளே வச்சு ஃப்ரம் அட்ரஸில் உங்கள் அட்ரஸும், டூ அட்ரஸில் இந்த அட்ரஸ்க்கும் நீங்கள் அனுப்பணும். அந்த கவருக்கு மேலே இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி நான் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிற இந்த லைன், இதே மாதிரி நான் எப்படி பண்ணியிருக்கணும் அதே மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணி அவங்களுக்கு அனுப்பணும். இதை நீங்கள் நார்மல் போஸ்ட்டில் அனுப்புங்க, போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு நார்மல் போஸ்ட்டில் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா இதை அனுப்புறதுக்கு எவ்வளோ ஸ்டாம்ப் உங்கள் ஊர்லேருந்து இதுக்கு அப்படிங்கிறத அவங்க சொல்லுவாங்க, அந்த ஸ்டாம்ப் வேல்யூவை வந்து நீங்கள் ஒட்டிக்கணும். ஓகே, உள்ளர என்வலப் வந்து தனி, இது தனி, உள்ளர இருக்கிற என்வலப்புக்கு 26 ரூபீஸ்க்கு நீங்கள் ஸ்டாம்ப் போட்டணும், இந்த வெளியில் இருக்கிற என்வலப்புக்கு நீங்கள் எவ்வளோ அப்படிங்கிறத போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டுக்கோங்க. கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும், பட் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், நியூமரிக்கல் எபிலிட்டி, ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ்லேருந்து இருக்கும், கொஷின் பேப்பர் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் இருக்கும், அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வச்சாலும் வைப்பாங்க, அதாவது எக்ஸாம் முடிச்சக்கப்புறம் ரிட்டன் டெஸ்ட்டு, ஸ்கில் டெஸ்ட் எல்லாமே அந்த வில்லிங்டன் நீலகிரியில் தான், இவங்க ஆஃபீஸில் தான் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே, இதான் பார்த்தீங்கன்னா அக்னாலேஜ்மெண்ட் கார்டு. இந்த அக்னாலேஜ்மெண்ட் கார்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டூப்ளிகேட் காப்பி, கேண்டிடேட் காப்பி ரெண்டுத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிடணும், ரெண்டுத்திலையுமே ஒன்றாம் நம்பர் சீரியல்லேருந்து ஆறு வரையும் நீங்கள் தான் ஃபில் பண்ணணும், ரெண்டுத்தையுமே ஃபோட்டோ ஒட்டிடணும், இந்த பேப்பரை அப்படியே நீங்கள் அட்டாச்மெண்ட்டோட வச்சு அவங்களுக்கு அனுப்பிடணும். அடுத்து இதுதான் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த இதை நீங்கள் எதுவும் ஃபில் பண்ண வேணாம், இது அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க, ஃபார் ஆஃபீஸ் யூஸ் ஒன்லி அப்படின்ட்டு, அதை விட்டுருவோம். கீழே பாருங்கள், இதிலிருந்து நம்ம ஃபில் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நம்ம எல்லாமே நம்ம தான், ஃபோட்டோ ஒட்டிருங்க, ஃபோட்டோ பின்னாடி சைன் போட்டுருங்க, ஃபோட்டோ மேலே இப்படி சைன் போட்டுருங்க, அப்புறம் நேமு, அப்பா பேர், டேட் ஆஃப் பர்த், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இங்கிலீஷில் தான் சப்மிட் பண்ணணும், எழுதணும், இதை ஃபார்ம் ஃபில் பண்ணுறது இங்கிலீஷில் தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிடுங்க. ஓபிசி சர்டிஃபிகேட் கேட்குறதுனால நீங்கள் இப்போவே எடுத்து வச்சுருந்துருக்கணும், அந்த சர்டிஃபிகேட்டை தான் நீங்கள் அனுப்பணும். அப்படி இல்லைனா வர மார்ச் 30க்குள்ளேயும் உங்களால் ஓபிசி சர்டிஃபிகேட் எடுக்க முடியுது அப்படின்னா அதோட ஜெராக்ஸ் வச்சு நீங்கள் அனுப்பிடுங்க. எல்லா டாக்குமெண்ட்ஸும் ஜெராக்ஸ் தான், ஜெராக்ஸில் செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணியிருக்கணும். ஃபைனலாக இந்த இடத்துல உங்களோட சைனு, இந்த இடத்துல என்ன டிஸ்ட்ரிக்ட் அது எல்லாத்தையுமே போட்டு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அனுப்பிடலாம். கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், கிளியராக எல்லாத்தையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏதாவது புரியலைனாலும் நீங்கள் தாராளமாக கேளுங்கள். ஃபீஸ்லாம் எதுவும் அவங்க மென்ஷன் பண்ணல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.